ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மார்க் வந்துடும். சரியா? எல்லா எக்ஸாம்லேயும் உமன்ஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதில் முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தான். சரியா? எப்படி கேட்பான்னா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். சரியா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது தவறுன்னு கேட்பான். சரியா? அந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது சிம்பிளாக கொஸ்டின் கொடுத்து ஃபோர் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி கூட இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த இந்த டாபிக் நம்ம படிக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மார்க்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் லிங்க் இருக்கும். அதில் போனீங்கன்னா அதில் இதோட நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு இதில். சரியா? இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் 1886 ஜூலை 30 தான் இவங்களோட பர்த் இயர் அண்ட் பர்த்டேட். சரியா? இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு உமன் டாக்டர். ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் இவங்க. நோட்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உமன் டாக்டர். இவங்க எப்படி படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1907 சரியா, சென்னையில் உள்ள பனகல் ராஜா அப்படிங்கிறவர் தான் ஹெல்ப் பண்ணார் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு. சரியா? பனகல் ராஜா நீதி கட்சியிலலாம் வருவார். சரி, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. 1912 என்ன பண்ணுறாங்க, சென்னையில் டாக்டராக ஆகுறாங்க. சரியா? சென்னை ஹாஸ்பிட்டல் டாக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1907 ஸ்டார்ட் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. 1912 டாக்டர் ஆகுறாங்க. சரியா? இந்தியாவோட ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் இவங்க. ஓகேவா? அதே மாதிரி பாலிடிக்ஸ் அரசியலில் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக சீர்திருத்தவாதி. சரியா? இவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அப்படின்னு என்னென்ன இவங்க பதவி வகிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காரு. சரியா? தலைவியாக இருந்திருக்காங்க. இந்தியா உமன் அசோசியேஷன் சொல்லுவாங்க, அல்லது பெண்கள் சங்கம், இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவியாக இருந்திருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1933 1947 வரைக்கும் இருந்திருக்காங்க. சரியா? இடையில ஒரு 2 வருஷம் தான் இல்லாமல் இருந்தாங்க. 2 வருஷம் இவங்க இல்லை. ஓகேவா? இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவியாக இருந்திருக்காங்க. எந்த 1933 1947 வரைக்கும் இருந்திருக்காங்க. இடையில 2 வருஷம் இவங்க இல்லை. ஓகேவா? இந்திய பெண்கள் சங்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1917 ஓகேவா, 1917 இந்திய பெண்கள் சங்கம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் ஜின்னராஜதாசா அப்படின்னு ஒருத்தங்க. சரியா? ஜின்னராஜதாசா, அப்புறம் மார்க்கெட் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர். சரியா? இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் சென்னையில் இந்திய பெண்கள் சங்கத்தை 1917 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார்? அன்னி பெசன்ட், ஜின்ன ராஜதாசா, அப்புறம் மார்க்கெட் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர். சரியா? இவங்க மூணு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு யார் தலைவியாக இருக்கா? 1933 1947 வரைக்கும் யார் இருக்காங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவியாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1930 சரியா, 1930 அகில இந்திய மாநாடு. சரியா? அகில இந்திய பெண்கள் மாநாடு, அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேல நடக்குது. சரியா? அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேல நடக்குது.
அதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சரியா? அதில் இருக்காங்க இவங்க. அதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி குறித்து பேசுகிறாங்க. சரியா, இந்த மாநாடே எதுக்கு நடந்துச்சு? பெண் கல்வி முன்னேற்றத்துக்காக நடந்துச்சு. சரியா, இதெல்லாம் கேட்பாங்க. சரியா, மேட்ச் தி ஃபாலோவிங்லையும் கேட்பான், அல்லது எந்த வருஷம் நடந்த அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. சரியா, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஓகேவா, 1930ல தான் நடந்துச்சு அகில இந்திய பெண்கள் மாநாடு, பூனேல நடந்துச்சு. சரியா, எதை பற்றி பேசுகிறாங்க? இதில் பெண் கல்வி பற்றி குறித்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1923ல இவங்களோட சிஸ்டர், சரியா, சிஸ்டர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஓகேவா, கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க 1923ல. இதை மனசில் வச்சுட்டு எப்படியாச்சும் கேன்சரால் இனிமேல் யாரும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ? 1949ல. சரியா, கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில், சென்னை அடையாறில். சரியா, 1923ல இவங்க சிஸ்டர் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருந்ததுனால திரும்ப யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு 1949ல கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சென்னையில் அடையாறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை வந்து யார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்திய பிரைம் மினிஸ்டர் நேரு. சரியா, நேரு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. ஓகேவா, இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1926-27ல முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினராக பதவியேற்றுக்கிறாங்க. சரியா, முதல் சட்ட மேலவை உறுப்பினராக பதவியேற்றுக்கிறாங்க. நைன்டீன் 1926-27ல. இதுக்கப்புறம் இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1930ல இந்த பதவியில் இருந்துட்டே தேவதாசி ஒழிப்பு முறை கொண்டு வராங்க. தேவதாசி ஒழிப்பு முறை மசோதா நிறைவேற்றுறாங்க. சரியா, இந்த மசோதா இது எப்போ சட்டமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1947ல தான் சட்டமாக வருது. சரியா, தேவதாசி ஒழிப்பு முறை மசோதா கொண்டு வராங்க 1930ல. அது சட்டமாகறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. சரியா, இது வந்து அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தாங்க 1927ல. அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, 1930ல இந்த மசோதா கொண்டு வராங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 1929 கொடுத்துருப்பாங்க. சரியா, அதுவும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யாரோட இது சீஃப் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, ஓமந்தூர் ராமசாமி. சரியா, ஓமந்தூர் ராமசாமி தான் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. ஓகேவா, இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த வாட்ஸ்அப் டெலகிராம் லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு PDF கொடுத்துருப்பேன், அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1937ல சென்னை மாநகராட்சியோட பெண் அதிகாரியாக இருக்காங்க. சரியா, சென்னை மாநகராட்சியோட பெண் அதிகாரியாக இருக்காங்க. எப்போ? 1937ல. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. 1930ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்றோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, சரி, அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வை இல்லம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வை இல்லம், அவ்வை இல்லம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா,
சாந்தோம் அப்படிங்கிற பிளேஸில், சாந்தோம் அப்படிங்கிற பிளேஸில் அவ்வை இல்லம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1913ல். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் அவங்களுக்காக. ஓகேவா, இவங்களோட நேமில் நிறைய இப்போ கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் திருமண உதவி தொகைன்னு கொடுப்பாங்க, அப்புறம் இன்னும் நிறையா அந்த மாதிரி முத்துலட்சுமி திருமண உதவி தொகைன்னு நிறையா கொடுத்துட்ருக்காங்க. சரியா, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த PDFல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1954ல் என்னன்னா மாநில சமூக நல வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, மாநில சமூக நல ஆலோசனை. ஆலோசனை வாரியத்துக்கு தலைவியாக இருக்காங்க. சரியா, 1954ல். அடுத்து 1956ல் கவர்மெண்ட்டால் இவங்களுக்கு என்ன அவார்டு கிடைக்குதுன்னா பத்மபூஷன் கிடைக்குது. சரியா, பத்மபூஷன் அவார்டு கிடைக்குது. ஓகேவா, 1956ல் பத்மபூஷன் அவார்டு கிடைக்குது. இவங்களோட இறந்த தேதி பார்த்தீங்கன்னா 1968 ஜூலை 28 சாரி ஜூலை 22. இது அவங்களோட டெத் டேட். ஓகேவா, கண்டிப்பாக இவங்களை பற்றி ஒரு க்வெஸ்சன் உண்டு, தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா, இயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரியா, கீழே இப்போ லிங்கில் போய் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நோட்ஸ் கொடுத்துருப்பேன் PDF-ஆக, அதை எடுத்துக்கோங்க. சரியா, இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாமுக்கு போகிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் அங்கே போயிட்டு கண்டிப்பாக க்வெஸ்சன் இருக்கும், அப்புறம் பார்த்துட்டு படிக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் எப்பயுமே கேட்கக்கூடிய க்வெஸ்டின். சரியா, இன்னும் ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் இருக்காங்க, தர்மம்பால், சரியா, நீலாம்பிகை அம்மையார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் மேட்ச் தி ஃபாலோயிங், அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கேட்கறது, சரியா, ஃபைன் த ராங் ஒன், ஃபைன் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்லாம் கேட்பாங்க. சரியா, இதெல்லாம் தெளிவாக இயர்ஸ்லாம் படிச்சுட்டு போங்க, போயிருங்க. ஓகேவா.